எல்லாம் வெல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருத்தாள்களை பணிந்து வணங்கி, மதிப்புக்குரிய சிவாச்சாரிய பெருமக்களே, ஆலய அறங்காவலர்களே, எம்பெருமானுடைய மீடா அடியவர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். இந்த ஆண்டு மகோற்சவத்திலே காலையிலும் மாலையிலும் உரியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பினை தந்த இறைவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று இந்த சொற்பொழிவுக்கு முன்னாலே 7 மணி முதல் இங்கே இருக்கின்ற இளம் சந்ததி குழந்தைகளை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை ஆலய நிர்வாகத்தினர் ஏற்படுத்தியிருந்தார்கள். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இங்கே பிறந்த பிள்ளைகள் சுமார் 50 பேர் மேலே இவ்வளவு நேரமும் என்னை போட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நானே பதில் சொல்லி திகைத்து போய்விட்டேன். அவர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதே கடினமாக இருந்தது. பிள்ளைகள் எல்லாம் கேள்வி கேட்டார்கள், கோயிலில் ஏன் விளக்கு காட்டுகிறார்கள், தீபம் காட்டுகிறார்கள் என்று தொடங்கியவர்கள், முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் ஏன் 2 பொம்பளை என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு விளக்கம் சொன்னேன், ஏற்றுக்கொண்டார்கள். முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் 2 பொம்பளை என்றால் இங்கே என்ன அர்த்தம்? அப்போ எல்லாரும் 2 பொம்பளை முடித்தா பிள்ளை இல்லைன்ற மாதிரி கருதி விடுவார்கள் என்று பிள்ளைகள் நினைக்கிறார். நான் அப்பொழுது சொன்னேன், தேவலோகம் என்று ஒரு உலகம் இருக்கின்றது. மேலே 7 உலகம், கீழே 7 உலகம், 14 உலகம். கடவுள் தன்னை எந்த வடிவத்திலே கடவுள் வர வேண்டும் என்று ஒருவர் கும்பிட்டால் அந்த வடிவத்திலே வருவார். தேவலோகத்தை சேர்ந்த தெய்வ யானை என்கின்ற பெண் தனக்கு நாயகனாக முருகா நீ வர வேண்டும் என்று கும்பிட்டாள். முருகன் அவளுக்கு நாயகனாக காட்சியளித்து ஏற்றுக்கொண்டாள். கீழே இருக்கின்ற பூலோகத்திலே வேட்டுவ குலத்தை சார்ந்த, வேட்டையே வாழ்க்கை என்றிணைந்த அந்த குடும்பத்தை சார்ந்த வள்ளி என்கின்ற பெண், நான் கும்பிடுகின்ற முருகா நீதான் எனக்கு மணமகனாக வர வேண்டும் என்று கும்பிட்டாள். அந்த வள்ளியை நோக்கி திணைப்புலத்துக்கு போய் முருகன் ஏற்றுக்கொண்டான். நாங்கள் செய்த தவறு என்னவென்றால், 2 பேரையும் பக்கத்தில் இருந்தீர்கள். கோயிலில் விக்கிரகங்கள் வைக்கிற போது இப்படி வைத்தோமே ஒழிய பிள்ளைகளுக்கு இந்த விளக்கத்தை சொல்லுவதில்லை. ஒரு பெண் வேறு உலகத்தை சார்ந்தவள், ஒரு பெண் வேறு உலகத்தை சார்ந்தவள். இப்போ இதையே சந்தர்ப்பமாக சில பேர் இப்போ பயன்படுத்தி விடுறார்கள். ஒரே உலகத்திலேயே 2-3 பெண் எடுத்துகிட்டு முருகனுக்கே 2 பொம்பளை எனக்கு இருந்தால் என்னன்னு கேட்பார். சரியான தத்துவம் விளங்கிவிட்டால் இந்த தர்க்கங்கள் இல்லை. பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விளக்கம் செய்தேன், அவர்களுக்கு திருப்தியாக இருந்தது. அதனாலே தான் எங்களுடைய சமய சடங்குகள் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு திருவருளையும் பெற்றோர் மிக கவனமாக பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். தேரேன், சப்பரமேன், காவடியேன், ஏன் கற்பூரச் சட்டி ஏந்துவான், ஏன் விரதம் படிப்பான் என்று இத்தனை கேள்வி பிள்ளைகள் ஆழமாக கேட்டார். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகள் நல்ல முறையிலே ஆற்றுப்படுத்தினால் இந்த பிள்ளைகள் கோயிலை நடத்துவார். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, இந்த பிள்ளைகள் நடத்தக்கூடிய திறமையோடு, குறிப்பாக பெண் பிள்ளைகள் இன்னும் ஆற்றலாக இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே அவர்கள் கோயிலை நடத்துவார்கள். நேரத்தோடு அவர்களை கொண்டு வந்து கோயில் நடத்தக்கூடிய பொறுப்புகளை அவர்கிட்ட கொடுங்கோ, அவர்கள் நடத்துவார். நாங்கள் எல்லாரும் முதுமை மட்டும் நாங்களே நடத்தாமல் இந்த ஒரு எளிய தலைமுறையை கொண்டு வந்து கோயிலோடு இணைத்தால் அவர்கள் கட்டாயம் இந்த எங்களுக்கு பின்னாலே இந்த கோயில்களை நடத்துவார்கள். அவ்வளவு திறமை அவர்களிடம் உண்டு. அடுத்தது, இன்றைக்கு பிள்ளைகள் இந்த நாட்டுக்கு போனாலும், சென்ற சித்திரை மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன், அங்கேயும் பிள்ளைகள் கேட்டார்கள். என்ன கேட்குறார்கள்டா, நெடுக பூஜை பூஜை என்று காலையிலேருந்து பொழுதுபாடு மட்டும் பூஜை நடக்குது, இந்த டைமை கட்டுப்படுத்த இல்லாதோண்டு அங்கே ஒரு பிள்ளை என்னட்ட கேட்டேன். அப்போ தான் நான் சொன்னேன், வாரத்திலே ஒரு நாளாவது போய் கும்பிடுங்கள், அவரவர் தன்னுடைய நேர்த்திக்காக பூஜை செய்கிறார்கள். அப்போ அவர்கள் சொன்னாங்க, எங்களோட அம்மா காலையில் போனால் பூஜை பூஜை என்று நெடுக நிற்கிறா,
அதுதான் எங்களையும் கூட்டிக் கொண்டு போனால் அவர்கள் கும்பிடுகிறார்கள், எங்களுக்கு பொழுது போகிறது இல்லை. இப்பொழுது மேலை நாடுகளில் சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன். லண்டன்லேயே ஒரு கோயிலில் பார்த்தேன், இந்த சின்ன பிள்ளைகளுக்கான அந்த கோயிலில் ஒரு அறை கட்டி கொஞ்சம் விளையாட்டு பொருட்களையும் வச்சுருக்கிறார். கொஞ்சம் நேரம் கும்பிட்ட அப்புறம் திறந்து விடுவார்கள், அவர்கள் அங்கே இருப்பார்கள். அப்போ அவர்களை கேட்டு ஏன் இப்படி செய்திருக்கிறார்கள் அவர் சொன்னார்கள், அந்த ஆர்வத்தில் கோயிலுக்கு வருகிறார்கள். அப்போது இந்த வேட்டை திருவிழா, இந்த திருவிழாக்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சில பாத்திர படைப்புகள், அவர்களுக்கு சில விளையாட்டுகளை உருவாக்கிவிட்டால் அவர்கள் கோயிலுக்கு நாட்டத்தோடு தங்களுடைய பொறுப்பாக செய்வார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த ஆலய அறங்காவலர் சபையினரை வாழ்த்துகிறேன். ஏனென்றால் இப்படி ஒரு இளைய தலைமுறையை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து அந்த பிள்ளைகளோடு என்னை சந்திக்க வைத்தார்கள். நான் கேட்கவில்லை, அவர்களாக ஒரு ஏற்பாடு செய்தார்கள். இப்பவும் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பிள்ளைகளும் அடியவர்களும் கேட்கின்ற கேள்விக்கு தேர்தலை பதில் சொல்ல வேண்டும். இது நான் போன கோயில்களிலே ஒரு தனி முறையை இந்த கோயில் பின்பற்றுகிறது. அது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு விடயம் என்பதை இந்த வேளையிலே கூறிக்கொண்டு என்னுடைய உரைக்கு வருகிறேன். பெரியோர்களே, இன்றைக்கு கைலாச வாகன திருவிழாவை கண்ட மகிழ்ச்சியிலே இருக்கிறீர்கள். சைவ சமயத்தவர்களுடைய வாழ்நாளிலே கைலாயம் என்பது மிக முக்கியமானது. 14 உலகம் என்று சொன்னேன். இந்த 14 உலகங்களுக்கே மிகப்பெரிய ஒரு உலகம் கைலாசம். இந்த திரு கைலாசத்திலே தான் இறைவனுடைய திருவிளையாடல் காட்சி, இறைவனுடைய அந்த திருநடன காட்சி தொடக்கம், அருட்காட்சி எல்லாம் ஞானிகளுக்கு தெரிந்தது. திருக்கைலாயம் என்பது எல்லையற்றதாக இருந்தாலும் இந்தியாவிலே கைலாச மலை என்று ஒரு மலை இருக்கின்றது. இமய மலையை கைலாச மலை என்பார். இமய மலையிலே இருந்துதான் 3 நதிகள் புறப்படுகிறது, கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி என்றும் சொல்லுவார்கள். இந்த 3 நதியும் எப்படி தோன்றுகின்றது என்றால், அந்த கைலாச மலையினுடைய உச்சியிலே ஒரு பசுவினுடைய முகத்திலே இருந்து, அந்த பசுவினுடைய வாயில இருந்து இந்த 3 நதிகளும் இப்படி ஓடி இப்படி 3 பிரிகிறது. அதுக்காகத்தான் கோயில் எல்லாம் அபிஷேக தீர்த்தம் வெளியிலே வருகின்ற இடத்திலே கோமுகி என்பார். கோ என்றால் பசு. பசுவினுடைய முகத்திலே அந்த ஞாபகத்துக்காகத்தான் கோயில்களிலே செய்யவும். நீங்கள் எல்லாம் தீர்த்தம் கோயில்களிலே எடுத்து குடிப்பீர்கள். அபிஷேக தீர்த்தம் கோமுகி என்று பசுவினுடைய முகத்திலே வந்த அந்த வடிவம். இது எங்கே இருக்கின்றது என்றால் கைலாச மலையினுடைய உச்சியிலே இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே 18 புராணங்கள் எழுதி வைத்தார். அதுக்கு பின்னாலே கூட பல புராணங்கள் வந்தது. திருவிளையாடற் புராணம், திருவாத ஊரடிகள் புராணம், திருத்தொண்டர் புராணம், இன்றைக்கு தல புராணங்கள் என்று இந்தியாவிலே, இலங்கையிலே கூட தல புராணங்கள் இருக்கின்றது. நகுலகிரி புராணம் என்று கீரிமலை நகுலேஸ்வரருக்கு புராணம் இருக்கிறது. ஈழத்து சிதம்பரத்துக்கு புராணம் இருக்கின்றது. மாவை அந்தாதி என்று மாவட்டபுரத்துக்கு ஒரு வரலாறு உண்டு. இது எல்லாம் கைலாசத்தை பற்றி சிறப்பாக சொல்லுகிறது. அந்த கைலாசம் என்பது இந்த உலகங்களில் வாழுகின்றவர்கள் எல்லாம் நல்ல கதியை, புறவா வரமாகிய உயர்ந்த கதியை அடைபவர்கள் கைலாசத்திலே வாழ்வார்கள். அப்போது புறவா வரம் பெற்றவர்கள் கைலாசத்துக்கு போவார்கள். இந்த திருக்கைலாயத்துக்கு அடுத்த எல்லையிலே தான் தேவலோகம் இருக்கிறது, அமர உலகம். அமர உலகத்திலே இருந்தும் புண்ணியம் செய்கின்றவர்கள் கைலாசத்துக்கு போவார். கைலாசத்துக்கு போய்விட்டால் இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை. கைலாசத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சமயத்தினுடைய தத்துவம். ஏனென்றால் எவன் பிறந்தாலும் அழுது கொண்டுதான் பிறக்கிறான். வாழ்க்கையிலே யார் பிறக்கின்ற போதும் குழந்தைகள் தாயினுடைய பொக்கல் கொடியில இருந்து வெட்டி தனித்துவப்படுத்தின உடனே பிள்ளை அழும். பிள்ளை அழவில்லை என்றால் வைத்தியர்கள் தாயிடம் பிள்ளையை கொடுக்க மாட்டார். ஏதோ ஒரு குறைபாடு உண்டு. அதனாலே அழத் தொடங்கிய பின்னாலே தான் கொடுக்கிறார்கள்.
பிறக்கின்ற போதே மனிதன் அழுகின்றான், இறக்கின்ற போது அவன் போய்விடுகின்றான், மற்றவர்கள் அழுகின்றோம். இப்போ இந்த இரண்டுக்கும் இடையிலே தான் வாழ்க்கை. இந்த பிறப்பு பிறப்பு என்கின்ற பிறந்து பிறந்து உழன்று எத்தனையோ பிறவிகளை எடுத்து நாங்கள் துன்பப்படுகிறோம். அப்படி பிறக்காமல் இருக்க வேண்டுமென்றால் எவன் கைலாசத்தை அடைகிறானோ அவனுக்கு பிறகு இன்பமில்லை, துன்பமில்லை, பேரின்பப் பெருங்கடல். அந்த கைலாசம் என்பது இறைவன் வீற்றிருக்கின்ற சிறப்பாக அருள் பாலிக்கின்ற இடம் திருக்கைலாயம். இந்த திருக்கைலாயத்தில் இருந்து புறப்படுகின்ற கங்கை, இந்த மூன்று நதிகளும் இந்தியாவிலே ஒரு நதி காசி என்று இன்றைக்கு சொல்லுகிறாரே, கங்கை நதி. இந்தியாவிலே 2000 மைல்களுக்கு அப்பால் ஓடுகின்றது கங்கை நதி. இந்த கங்கை நதிக்கு என்ன தனித்துவம் என்றால் காசியில் இருக்கின்ற விசாலாட்சியையும் விஸ்வநாதரையும் சுத்தி கொண்டு ஓடுகிறது. எவர் மண்ணிலே பிறந்தவர்கள் இறந்தாலும் அவர்களுடைய அஸ்தியை கொண்டு போய் கங்கையிலே கரைத்து விட்டால் அவர்களுக்கு இனிமேல் பிறப்பில்லை என்று ஒரு நம்பிக்கை. அதனாலே ஆயிரக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு நாளும் இமயமலையிலே இருந்து உற்பத்தியாகி ஓடுகின்ற கங்கைக்கரையிலே கூடுகிறார்கள். எத்தனை மடங்கள் இருக்கிறது கங்கைக்கரையில். காசியிலே போய் பாருங்கள், காலை 4:30 மணிக்கு போய் பாருங்கள், எத்தனை வெள்ளைக்காரர்கள் கங்கையிலே நினைந்து விட்டு இருக்கிறார். காசியிலே ஒரு காகம் பறப்பதில்லை. காசியிலே எத்தனையோ மாடுகள் நிற்கின்றது, பசுக்கள், ஒரு தெருக்கும் பசுக்கள் மாடுகள் இடித்து விழுத்தியது கிடையாது. காசியிலே சில சிறப்புகள் இருக்கிறது, பள்ளி சொல்லுவதில்லை. காசியிலே இருக்கின்ற புதுமை என்னவென்றால் அந்த இமய மலையினுடைய உச்சியிலே இருந்து ஓடுகின்ற கங்கை நதியிலே இறந்தவர்களை அரைவேக்காடோடு கூட தள்ளி விடுவார்கள். காசி மடங்களிலே பல பேர் வயது முதிர்ந்தவர்கள் வந்து சொத்துக்களை கொடுத்து விட்டு மடத்தில் இருப்பார்கள், நான் இறந்த பிறகு இந்த கங்கையிலே எரிந்து விடுங்கள். நம்ப மாட்டீர்கள், கங்கையிலே 15 ஆண்டுகளுக்கு முதல் குளித்து கொண்டிருக்கிற போது ஒரு கை தட்டுப்பட்டது. யாரோ இன்னொரு பக்கத்தில் நின்று குளிக்கிறார்கள் என்று பார்த்தா ஒரு இறந்த ஒருவருடைய கையொன்று அதில் வந்தது. ஆனால் அந்த கங்கை நதியை கொண்டு போய், இத்தனை பிரேதங்கள் போடுகின்ற கங்கை நதியை கொண்டு போய் எத்தனையோ ஆய்வுக்கூடங்களில் சோதித்து விட்டார்கள், ஒரு கிருமியும் கங்கை நதியிலே. கோயில் கும்பாபிஷேகத்தினுடைய மூல கும்பத்திலே கங்கைக்கு கொண்டு வந்து விடுவார்கள். அந்த கங்கை நதி பிரவாகிக்கின்ற கைலாசத்தை ஞாபகப்படுத்துகின்ற திருவிழா இன்றைய கைலாச வாகன திருவிழா. நாங்கள் இறந்தவர்களுக்கு எல்லாம் நினைவு மலர் அடிக்கிறோம், சும்மா அடிக்கிறோம். அமர உலகத்தை அடைந்து விட்டார், கைலாசத்தை அடைந்து விட்டார் என்று. உண்மையிலே கைலாசத்தை தீர்மானிப்பதெல்லாம் கடவுளுடைய வேலை. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எங்களுடைய முன்னோர்கள் அங்கே போய் சேர வேண்டும், அப்படி சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய திருவிழாக்களை ஏற்பாடு செய்தார். இந்த கங்கை, இந்த கங்கை போன்ற நதிகள், இந்த மூன்று நதிகளும், கங்கை, யமுனை, சரஸ்வதி, மூன்று நதிகளும் இந்தியாவிலே ஒரு இடத்திலே சந்திக்க வைத்தான் இறைவன். அந்த இடத்துக்கு பேர்தான் திரிவேணி சங்கமம். திரி என்றால் மூன்று. இந்த மூன்று நதிகளும் அலகபாத் என்ற இடத்திலே ஒரு இடத்திலே வந்து ஒன்றாக சந்திக்கிறது. ஆச்சரியம் என்னவென்றால் ஒரு நதி கீழாலே வருகிறது, 2 நதி இந்த பக்கங்கள்லேருந்து வருகிறது. இந்த 2 நதியினுடைய நிறமும் சற்று வித்தியாசம். 3வது நதியும் சேர்ந்தவுடனே அந்த நிறம் மாறுது. அதெல்லாம் இப்பொழுது தொலைக்காட்சியிலெல்லாம் வடிவாக காட்டுறார்கள். அந்த திருவேணி சங்கமத்திலே பிரவாகம் கொள்ளுகின்ற மாசி மகத்துக்கு கோடிக்கணக்கான மக்கள் போவதென்னவென்றால் இந்த 3 நதியும் புறப்பட்ட நாளாக மாசி மகத்தை கொள்ளுகிறார். அதிலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற மகாமகத்திலே நீராடிவிட்டால் எத்தனையோ பாவங்கள் போய்விடும் என்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் அந்த திருவேணி சங்கமத்திலே நசிந்து இறந்து போய்விடுவார். இறந்தாலும் கவலைப்படுவதில்லை சில பேர். ஏனென்றால் மகாமகத்திலே போனால் மோட்சந்தானே. அந்த பெருமைகளை எல்லாம் தாங்கி நிற்கின்ற உயர்ந்த மலை கைலாசமலை.
அந்த கைலாச மலையை இறைவனுடைய திருவுருவமாக, இந்த உலகத்தினுடைய தத்துவமாக இருக்கின்ற கைலாச மலையை உயர்ந்த சிவபக்தனாக விளங்கிய ராவணன், இளங்காபுரியனுடைய வேந்தன் ராவணன், இலங்கையினுடைய எல்லா எல்லைகளிலும் சிவன் கோவில் தான் இருந்தது. கீரிமலை கடல் எல்லையிலே நகுலேஸ்வரம், திருக்கோணமலை கடல் எல்லையிலே கோணேஸ்வரம், மன்னார் கடல் எல்லையிலே திருக்கேதீஸ்வரம், சிலாபத்து கடல் எல்லையிலே முன்னேஸ்வரம், காளி கடல் எல்லையிலே மௌலீஸ்வரம், பஞ்ச ஈஸ்வரங்கள்தான் இலங்கையை காவல் செய்தது. இலங்கை வேந்தன் ராவணனாக இந்த நாளும் திருநீறு பூசியவனாக இருந்தார். ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்திலே ஆறாம் நூற்றாண்டிலே இன்றைக்கு வாழ்ந்த ராவணனை புகழ்ந்துரைக்கின்ற போது ராவணன் மேலது நீறு என்று பாடினான். உயர்ந்த சிவபக்தனாகிய ராவணனுக்கு சிவபெருமான் எல்லா வலிமையும் கொடுத்தான். பரம்பொருளாகிய சிவபெருமான் கொடுத்த வலிமையை வைத்துக் கொண்டு எதையும் செய்வேன் என்று கருதிய ராவணனை பார்த்து எல்லாரும் கேட்டார்கள், மேலே இருந்த தேவர்கள் எல்லாம் ராவணனுக்கு பயம். அந்த பூலோகத்தை ஆட்டி படைக்கின்ற ராவணனை பார்த்து கேட்டார்கள், உன்னுடைய சிவபக்தியும் உன்னுடைய தைரியமும் எதையுமே நீ அடக்குவேன் என்கிறாய், கைலாச மலையை பெயர்த்து தூக்குவாயா என்று கேட்டார். அவன் சிவாய நம என்று சொல்லிக்கொண்டு கைலாச மலையை 10 தலை கொண்ட ராவணன் தூக்க முயன்றான். ஒரு கணம் கைலாச மலையை ஆடியது. அப்படி தூக்க முயன்ற ராவணனை அவனுடைய பக்தியை மிச்சிய சிவபெருமான் தன்னுடைய காலாலே அப்படி தட்டி, ராவணா உன் பக்தியை மிச்சுகிறேன் என்று அவனை இருத்தினான். இந்த ராவணன் தன்னுடைய தாய்க்கு பிதற்கடன் செய்வதற்காக திருகோணமலையிலே தன்னுடைய தாய்க்கு பிதற்கடன் செய்வதற்காக அம்பை எடுத்து அந்த அம்பை மேலே இருந்து கீழே வளைத்து விட்டான். அப்படி வளைத்து விடுகின்ற போது அங்கே கிணறுகள் உருவானது. அந்த கிணறுகள்தான் இன்றைக்கு அதிசயமான கிணறுகள், கன்னியா வெந்நீரூற்று. இன்றைக்கு போனவர்களுக்கு தெரியும் கன்னியா வெந்நீரூற்று பறி போயிருக்கிறது. ராவணன் மேலது நீர் என்றும் கன்னியா வெந்நீரூற்று ராவணன் பிதற்கடன் செய்வதற்காக உருவாக்கியதென்றும், இதே கோணேஸ்வர பெருமானுடைய சன்னிதானத்திலே கருங்கல்லையே என்னுடைய சக்தியினாலே பிளப்பேன் என்று ஒரு பெரிய மலையை பிளந்து காட்டினான். இன்றைக்கும் ஆச்சரியமாக ராவணன் வெற்று என்று திருகோணாமலையை தரிசிப்பவர்கள் மேலத்தியத்தவர்களே திகைக்கிறார்கள். இப்படி ஒரு மலை இப்படி ரெண்டாக பிளந்து ஒரு வாள் மட்டும் உள்ளே வெட்டி விழுத்திய அடையாளத்தோடு இருக்கிற காட்சியை காணுகிறார். அந்த ராவணனை இந்தியாவிலே கைலாச வாகனம் செய்தால் என்ன, இலங்கையிலே கைலாச வாகனம் செய்தால் என்ன? அந்த கைலாய மலையை ராவணன் தூக்கிய காட்சியைத்தான் இந்த கைலாச வாகனத்திலே சிற்பிகள் செதுக்கி இருக்கிறார்கள். 10 தலைகளோடு திரிகரணமாக திருநூற்று பூச்சோடு ஒரு தோல் வலிமை மிக்க ராவணன் கைலை மலையை பெயர்ந்தான் என்கிற அந்த செய்தியையும் கைலாய காட்சியிலே காட்டுகின்ற அந்த உன்னத தத்துவம் தான் இன்றைய திருவிழா. எனவே கைலாச வாகனம் என்றால் என்ன, இந்த திருவிழாவினுடைய மகத்துவம் என்ன என்று உணருங்கள். இந்த காட்சியை பார்த்து ஒரு பக்தன் எப்படி கும்பிட வேண்டும் என்றால், இந்த ஜென்மத்திலே நல்லாயிருந்து நல்ல வண்ணம் வாழ்ந்து இறைவா இன்றைக்கு ஒரு நாள் நான் கைலாசத்தை அடைய வேண்டும், கைலாசத்துக்கு போய்விட்டால் பிறப்பு இல்லை இறப்பு இல்லை. இன்றைக்கெல்லாம் சைவ சமயத்தவர்கள், சைவ சமயத்தவருடைய பஞ்சாங்கம் எல்லாத்திலையும் இருக்கிறது பிறந்த நாள் பகை நாள். இன்றைக்கு எல்லாரும் அந்த பகை நாளைத்தான் பெருசாக கொண்டாடுகிறார்கள். பிறந்த மாதத்திலே ஒரு பிள்ளைக்கு திருமணம் செய்வதில்லை, பிறந்த மாதத்திலே ஒரு நாற்காரியம் செய்வதில்லை. ஏனென்றால் கர்மம் இருக்கிற காரணத்தினாலே தான் நாங்கள் பிறவி எடுக்கிறோம். எப்போ எங்களுடைய கர்மம் முடிகிறதோ எங்களுக்கு பிறவி இல்லை. அப்போ பிறந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்மத்தை போக்கக்கூடிய காரியங்களை செய்யவும், தர்மங்களை செய்யவும். அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட விளக்கிட்ட போது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பிறந்த நாளிலே
நீங்கள் என்னென்ன ஏழைகளுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறீர்களோ அதுதான் பிறந்த நாள். அவர் இன்றைக்கு உயிரோடு இல்லை, ஆனால் அவருடைய பிறந்த நாள் அன்று நாங்கள் பல தர்ம காரியங்களை செய்வோம். அதனாலே பஞ்சாங்கத்திலே பாருங்கள், பிறந்த நாள் பகை நாள் என்று இருக்கும். ஏன் பிறந்தால் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு துடக்கு கழிக்கிறோம், ஏதோ ஒரு கர்மத்தின் காரணமாக இந்த ஆத்மா பிறவி எடுத்திருக்கிறது. அந்த பிறவி எடுத்த ஆத்மாவை கோயிலே கொண்டு போய் நீராட்டி பிள்ளையாக்கி பிள்ளைகளை வளர்க்கிறோம். ஒருவர் இறந்தாலும் நாங்கள் அவருக்காக என்ன செய்கிறோம், மன்றாடுகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். இனிமேல் இவர் பிறவி எடுக்கக்கூடாதுன்றதான் மரண வீட்டிலே நெல்லை பொறித்து, நெல்லை பொறித்து விட்டால் நெல் நிலத்தில் விதைத்தாலும் முளைக்காது. அப்படி இடுகாடு மட்டும் அந்த நெல் பொறியை போட்டு போட்டு கொண்டு போய் சுடலையிலே நெருப்பு வைக்கிறோம். ஏனென்றால் எங்களோடு வாழ்ந்த இந்த ஆத்மா எங்களைப் போல பிறந்து அலையக்கூடாது, பிறவாத நிலையை பெற வேண்டும் என்பதற்காக, வேண்டுதலுக்காக அந்த குறியீடாகத்தான் நெல்லை பொறித்து விட்டு எறிந்தெறிந்து போகிறோம். இன்றைக்கு ஏன் செய்கிறோம், ஏன் இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்கின்றோம் என்றால், அவன் பிறவா நிலையாகிய கைலாசத்தை அடைய வேண்டும். அந்த கைலாயம் என்பது சைவ சமயத்தவர்களுக்கு மிக முக்கியமான. உங்களுக்கெல்லாம் தெரியும், காரைக்கால் அம்மையார் என்று ஒரு பெண்மணி இருந்தான். இந்தியாவிலே காரைக்கால் பட்டினம், அந்த காரைக்கால் பட்டணத்திலே புனிதவதி என்று ஒரு பெண், ஒரு மிகப்பெரிய செல்வந்தனுக்கு பல வருஷம் பிள்ளை இல்லாமல் பிறந்தவர் புனிதவதி. 16 வருஷம் பிள்ளை இல்லாமல் மன்றாடி பிறந்தாள். அந்த பிள்ளைக்கு புனிதவதி என்று பெயர் வைத்தார் தனதத்தனும் அவருடைய மனைவியும், வாணிபம் செய்பவர்கள். சின்ன வயதிலேயே கடவுளுடைய அருளை பெற்ற அந்த குழந்தை என்ன செய்தது, மண்ணுக்குள்ளே விளையாடுகின்ற போதே சிவலிங்கம் கட்டி விளையாடியது. பக்கத்தில் இருக்கிற அயலவர்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், இந்த புனிதவதி சாதாரண குழந்தை அல்ல, சின்ன வயதிலேயே மண்ணுக்குள்ளே சிவலிங்கம் கட்டி விளையாடுகிறது. தனதத்தனும் அவருடைய பாரியாரும் சொன்னார்கள், இது நாங்கள் கடவுளை மன்றாடி, சிவபெருமானை மன்றாடி தந்த பிள்ளை. இப்போது ஆய கலைகளெல்லாம் கற்ற அந்த புனிதவதிக்கு திருமணம் செய்கின்ற பருவம் வந்தது. மணமகனை தேடி திரிந்தார்கள், ஒரு பக்குவமான ஒருவனை தேட வேண்டும் என்று. நாகைப்பட்டினம், காரைக்கால் பட்டினம் இந்தியாவிலே தெரியும் ஒரு துறைமுக பட்டினம். இன்னொரு துறைமுக பட்டினத்தில் இருக்கிற பரமதத்தன் என்று ஒரு செல்வந்தனுடைய மகன், அவனை கொண்டு வந்து திருமணம் செய்தார். இப்போ புனிதவதியும் பரமதத்தனும் திருமணம் செய்து தனி குடித்தனம் வாழ்கிறார்கள். திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தில் இது ஒரு முக்கியமான வரலாறு. இப்போ தனி குடித்தனத்திலே வாழுகின்ற போது இந்த புனிதவதி பிறப்பதற்கு காரணமாக இருந்த பரம்பொருளாகிய சிவபெருமான், இது தெய்வ குழந்தை என்று பல பேருக்கும் தெரியாது, கணவனாக இருக்கிற பரமதத்தனுக்கும் தெரியாது, இவளுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்த சிவபெருமான் ஒரு நாள் புனிதவதி திருமணமாகி ஒரு சில நாட்கள் தனி குடித்தனமாக வாழுகிறார். சிவபெருமான் மாறு வேடத்திலே ஒரு மத்தியான நேரம் இந்த புனிதவதியினுடைய வீட்டு வாசலுக்கு வருகிறார். அப்படி மாறு வேடத்திலே சிவபெருமான் வருவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் பரமதத்தனுடைய வாணிப நிலையத்திலே ஒரு இன்னொரு ஊர் செட்டியார் கொண்டு வந்து ரெண்டு மாம்பழத்தை கொடுத்து பரமதத்தன் கொடுத்து சொன்னார், இது எங்களோட ஊரில் நல்ல மாம்பழம், இதை நீங்கள் சாப்பிடுங்கள், இதை உங்களுக்கு பிடிச்சு கொண்டால் நான் அடுத்த பயணம் கொஞ்சம் மாம்பழம் கொண்டு வந்து தருகிறேன். பரமதத்தன் என்ன செய்தான், அங்கே தன்னுடைய வாணிபத்தில் இருக்கிற ஒரு சிப்பந்தியை கூப்பிட்டு இதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டு வா. இப்போ தனி குடித்தனத்தில் இருக்கிற புனிதவதியினுடைய வீட்டு வாசல்ல வாணிப நிலையத்திலிருந்து ஒருதன் வந்து அம்மாண்டு கூப்பிட்டான், புனிதவதி புது பழக்கம் வெளியில் ஓடி வந்தாள், ஐயா தந்தவர் இந்த ரெண்டு மாம்பழத்தையும் வையுங்கள், வழமை போல சாப்பிட வருவேன் என்று சொன்னார். புனிதவதி கண்ணிலே ஒத்தி விட்டு தன்னுடைய பூசி அறையிலே கொண்டு போய் கடவுளுக்கு படையல் செய்கின்ற தட்டத்திலே வைத்தான். ரெண்டு மாம்பழமும் அழகான நல்ல மாம்பழம். இப்போ அப்படி வைத்து விட்டு கும்பிட்டு விட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரத்திலே ஒரு வயது போன தோற்றத்திலே சிவபெருமான் வந்து அந்த வீட்டு வாசல்லே அம்மா பசிக்குது ஐயா பசிக்குது என்று கூப்பிட்டான்.
புனிதபதிக்கு சந்தோஷம். திருமணமாகி கொஞ்ச நாள் தான், எல்லாரும் அம்மா அம்மா என்று என்னை கூப்பிடுகிறார்கள். யார் அம்மா என்று கூப்பிடுறார் என்று போனால், ஒரு ஏழாத வயது தாத்தா அவரால் பொல்லூடன் என்று அந்தரப்பட்டார். தாத்தா தாத்தா வாங்குவோண்டு புனிதபதி காலில் தொட்டு கூப்பிட்டு உபசரித்து வீட்டு திண்ணையில் இருத்தி என்னையான்னு கேட்க ரொம்ப பசிக்கிறது. புனிதவதி சொன்னால், அறுசுவையோடு உங்களுக்கு உணவு தருவேன், என் நாயகன் கொஞ்ச நேரத்திலே வந்து விடுவார், அவரோடு சேர்த்து இன்றைக்கு உங்களுக்கு சாப்பாடு. வந்த சிவபெருமான் புனிதவதியை பார்த்து, அறுசுவையோடு எனக்கு சோறு வேண்டாம், பழஞ்சோறாவது தான்னு கேட்டான். இவள் புது பழக்கம், இப்பவும் ஒரு வீட்டில் சோறு 24 மணித்தியாலமும் இருக்க வேண்டும். சோறு பெரிய மகாலட்சுமி, காசு பொன் பொருளுக்கு அப்பாலே சோறு ஒரு பெரிய கடவுள். அதனால் முன்னோர்கள் எல்லாம் கொஞ்சம் அரிசியை கூட கொஞ்சம் சோறை கீழே விட்டு பானையில் தண்ணி ஊற்றி விடுவார். 12 மணிக்கு கூட பிதிர் கூட வந்து சாப்பிட்டு போகும் என்பது ஒரு ஐதீகம். இப்போ புனிதவதி புது பழக்கத்தில் பழஞ்சோறு வைக்கவில்லை. என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் எல்லாம் கழுவி ஊற்றி விட்டேன், கொஞ்ச நேரம் இருங்கள் தாத்தா, உங்களுக்கு சோறு தருகிறேன். சோதிக்க வந்த இறைவன் அழுது கொண்டு பசி பசி என்னென்றாலும் தாண்டு கேட்டவுடனே சோறு வெந்து கொண்டிருந்தது. பொறுமையாக இருப்பதாக இல்லை இந்த வயோதிபர். புனிதவதி பார்த்தால் இந்த வெந்த சோற்றை எடுத்து இவருக்கு பிசைந்து போட்டு கொடுப்போம் என்று பூசிகரையில் இருந்த மாம்பழத்திலே ஒன்று எடுத்து சீவி பிசைந்து கொடுத்தாள். இந்த தாத்தா நல்ல அமிர்தமாக இருக்கிறது என்று வாங்கி சாப்பிட்டு விட்டு போய்விட்டார். இப்போ கணவன் வந்தார் வளமை போல சாப்பிட்ற நேரம். புனிதவதி பார்த்தால், இன்றைக்கு ஒரு சாமியார் வந்தார், அவருக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தேன், அவர் சாப்பிட்டு போட்டார், இதெல்லாம் என் கணவனுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியாது. அப்போ அந்த கதை அப்படியே விடுவோம் என்று தன்னுடைய கணவனை கூப்பிட்டு உபசரித்து வாழையில் சாப்பாடு கொடுத்து விட்டு, இருங்கோ இருங்கோ என்று விட்டு போய் அந்த ஒரு மாம்பழத்தை எடுத்து கொண்டு வந்து சீவி கொடுத்தான். அன்றைக்கு விதி, பரமதத்தன் அதை நல்லா சாப்பிட்டுட்டு மற்ற மாம்பழத்தை எடுத்து கொண்டு வந்தான். தான் பாருங்கள், வாழ்நாளே ஒரு பொய் சொல்லுவதனாலே, ஒரு பொய்யை மறைப்பதனாலே வீட்டுக்குள்ளே துன்பம் வரும். இப்போ புனிதவதி மற்ற மாம்பழத்தை எடுத்து வான்ற உடனே புனிதவதியும் பாவம் பூசி அறைக்குள்ளே போய்விட்டார். உள்ளே போய் நின்று, சிவபெருமானே சிவபெருமானே, இந்த கணவன் மற்ற மாம்பழத்தை நான் சாப்பிடுவார் என்று நினைத்தேன், நான் சாப்பிடட்டும் என்று பேசாமல் போவார் என்று நினைத்தேன், அவர் மாம்பழம் கேட்குறார். இப்போ நான் மாம்பழத்தை கொண்டு போகாட்டால் அவர் யார், ஏன் வந்தார், இப்படியெல்லாம் கேட்க போகிறார், எனக்கு பயமாக இருக்கிறது, நான் கும்பிட்ட தெய்வமே எனக்கு ஒரு மாம்பழம் தாண்டு குழந்தை போல கேட்டான். சிவபெருமானும் வேணுமென்று அவளுடைய கையில் ஒரு மாம்பழத்தை கொடுத்தான். புனிதவதி இதோ வருகிறேன் என்று எச்சிலிலையிலே காத்திருக்கின்றவனுக்கு பக்கத்திலே கொண்டு போய் மாம்பழத்தை கொடுத்தான். அவன் வாங்கி பார்த்தான், மாம்பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கு. இப்போ இந்த மாம்பழத்தை சீவி தான் நான் சீவி கொடுத்த உடனே சாப்பிட்டுட்டு சொன்னான், முதல் சாப்பிட்ட மாம்பழம் வேறு, இந்த மாம்பழம் வேறு, இது ஆறு உனக்கு தந்தது. வீட்டுக்குள்ளே சந்தேகம் வந்து விட்டால் சந்தோஷம் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் என்பார்கள். வீட்டுக்குள்ளே சந்தேகம் வராமல் பார்க்க வேண்டும். ஒரு சந்தேகம் வீட்டுக்குள்ளே வந்தால் சந்தோஷம் வீட்டை விட்டு விடைபெற்று விடும் என்று ஒரு அறிஞர் எழுதி வைத்தார். இப்போ புனிதவதியை கேட்டால், இது ஆறு இந்த மாம்பழம். புனிதவதி சொன்னால், என்னை நம்புங்கள், என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் பரம்பொருளாகிய சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டவன். ஒரு வீட்டுக்கு ஒரு தள்ளாடுகிற வயதிலே ஒரு சன்னியாசி வந்தார், பசி என்றார், நீங்கள் வரும் மட்டும் காத்திருக்குமாறு கேட்டேன், அவரோ கேட்பதாக இல்லை, அதனாலே வெந்த சோற்றோடு நீங்கள் அனுப்பி ஒரு மாம்பழத்தை பிசைந்து கொடுத்தேன், சரி இந்த மாம்பழம் உனக்கு யார் தந்தது, நீங்கள் மற்ற மாம்பழத்தை கேட்டபோது பூசி அறையிலே போய் மன்றாடி அழுதேன், நான் கும்பிட்ட கடவுள் இந்த மாம்பழத்தை தோற்றுவித்தான். பரமதத்தனுக்கு சந்தேகம் வந்தது, நீ கேட்டால் கடவுள் ஒரு மாம்பழம் தருவாரண்டா, இப்போ என்னடியில் கேள்,
இப்போ புனிதவதிக்கு சோதனைக்கு மேலே சோதனை. இறைவா, இப்போ நீ ஒரு மாம்பழம் தராவிட்டா பரமதத்தை என்ன நினைப்பான்? அதனாலே நான் கும்பிட்ட தெய்வமே தெய்வமே என்று குளறி அழுதாள். உடனே அவளுடைய கையிலே அடுத்த மாம்பழம் கிடைத்தது. இதுவும் இந்த மாம்பழம் என்று பரமதத்தினுடைய கையிலே கொடுத்தாள். பரமதத்தினுடைய கையில் மாம்பழம் போனோன்னு மாம்பழம் மறைந்தது. பரமதத்தன் பார்த்தா இக்கச்சக்கமான ஒரு கடவுள் வீட்டில் வந்திருக்கு. இந்த கடவுளோட நான் எப்படி வாழ்வதென்று பயந்தான். கையை கழுவினான். அவசரமாக ஒரு வாணிபத்துக்கு போய் வருகிறேன் என்று துறைமுகத்துக்கு போனான். அடுத்த பட்டணத்துக்கு போனான், வரவே இல்லை. அங்கே ஒரு திருமணம் செய்து விட்டான். வருவான் வருவான் என்று அறுசுவையோடு சமைத்து விட்டு, என் கணவன் வருவான் வருவான் என்று ஆசைப்பட்டு கொண்டு காத்திருக்கிறாள். பரமதத்தன் வரவில்லை. புனிதவதியினுடைய தோழிகள் எல்லாம் சொன்னார்கள், இத்தனை நாள் வரவில்லை என்றால் அவன் வேறு எங்கேயோ தங்கிவிட்டான், வா நாங்கள் தேடி போவோம் தேடி போவோம். புனிதவதி அழுது சொன்னால் அவர் வருவார் வருவார். ஒரு வருஷம் கழிந்து இன்னும் பல மாதங்கள் கழிந்த பின்னாலே துறைமுகத்திலே நின்றவர்கள் யாரோ ஓடி வந்து சொன்னார்கள், பரமதத்தன் துறைமுகத்திலே வந்து இறங்கி இருக்கிறான், அவனுக்கு பக்கத்திலே ஒரு பெண், அவனுக்கு பக்கத்திலே இன்னும் யாரோ நிற்கிறார்கள் என்று புனிதவதி கணவன் வந்த மகிழ்ச்சியிலே ஓடினாள் அந்த துறைமுகத்தை நோக்கி. போனவள் ஒரு காட்சியை கண்டாள், பரமதத்தனுக்கு பக்கத்திலே இன்னொரு பெண், ஒரு குழந்தை, பெண் குழந்தை. பரமதத்தன் புனிதவதியினுடைய காலில் தொட்டு கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு, இது என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைக்கு உன்னுடைய நாமம் வைத்தேன், கும்பிடு என்று புனிதவதி என்று தன் பிள்ளையை கூப்பிட்டார். சாதாரண பெண் என்றால் அந்த இடத்துல நின்று சத்தமிட்டிருப்பாள், ஒவ்வொன்று கதறி எழுதிருப்பாள். புனிதவதி நல்லா இருப்பீர்கள் என்று விட்டு போய்விட்டான். இப்போ போன புனிதவதி செல்வத்துக்கு அதிபதி. அந்த காரைக்கால் கட்டிடத்திலே போய் வீட்டுக்குள்ளே போகிறாள். அவளுக்கு வீட்டில் எப்படி வசிப்பதென்று தெரியவில்லை. அங்கே பல பேர் சொன்னார்கள், பரமதத்தன் இன்னொரு பெண்ணோடு போய்விட்டான், நீ எப்படி இருக்க போகிறாய், சரி என் வீட்டுக்கு வா என்று கேட்டார்களோ என்னவோ தெரியாது. கவலையுற்ற புனிதவதி கடவுளை பார்த்து கேட்டாள், நான் போன என்மத்திலே யாருக்கோ ஏதோ தவறு செய்து விட்டேன், ஏதோ நிறைய பிழை விட்டேன் என்று இந்த என்மத்திலே எனக்கு ஒரு பிறவி தந்து, நிறைய செல்வம் தந்து, அழகு தந்து, எல்லாம் தந்து விட்டு எனக்கு அந்தரமான வாழ்க்கை தந்திருக்கிறாய். இறைவா, உன்னோடு கோபித்து பயனில்லை, நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன் என்று உணர்கிறேன் என்றான். இப்போ புனிதவதி புராணங்கள் படித்தவள், கைலாசத்தை போய் அடைய வேண்டும், இனிமேல் நான் பிறக்கக்கூடாது என்று 2000 மைல் தமிழ்நாட்டில் இருந்து கைலாசம் போயிரதத்தில் போகிறவையே 2.5 நாள் செல்லும் வாரணாசி எக்ஸ்பிரஸில் போகலாம். தமிழ்நாட்டில் இருந்து காசியை நோக்கி நடந்து போக வழிக்கிட்டாள். அழகானவள் புனிதவதி. எந்த ஒரு பெண்ணும் இந்த உலகத்திலே கேட்காத ஒரு வரத்தை சிவபெருமானிடத்திலே கேட்டாள், என்னுடைய கோலத்தை பேக்கோலமாக மாற்று, இந்த அழகு கோலத்திலே நான் கைலாசத்தை போய் அடைய முடியாது. இப்போ அவளுடைய முகம் எல்லாம் விகாரமாகியது. கண்டவர்கள் பயந்தார்கள். நடக்க தொடங்கினாள். எத்தனையோ நாட்களாக நடந்து இமயமலையினுடைய அடிவாரத்திலே போய் கேட்டாள், எல்லாம் தந்து இப்படி ஒரு துன்பத்தை நீ தந்தபடியால் நான் ஏதோ பாவம் செய்திருக்கிறேன், அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக கேட்கிறேன், கைலாச மலையிலே ஏறி உன்னை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று அந்த கைலாச மலையை தொடுவதற்கு பக்கத்திலே போனவள் அஞ்சினாள். பாவப்பட்டேனுடைய கால்கள் இந்த புனிதமான கைலாச மலையிலே ஏறலாமா, என் தலையே வைத்து ஏறுகிறேன் என்று தலையை வைத்தாள். மேலே இருந்த பார்வதியும் பரமேஸ்வரனும் அம்மே என்று கூப்பிட்டார்கள், இறங்கி வந்தார்கள். அந்த புனிதவதியை பார்த்து சொன்னார்கள், கைலாசத்திலே இருந்த உன்னை பூலோகத்துக்கு இப்படி ஏன் அனுப்பினோம், பிள்ளை இல்லை என்று தவித்து ஒரு குடும்பத்துக்கு ஆறுதல் தருவதற்கு அனுப்பினோம், ஆனால் உன்னை வைத்துக்கொண்டே நீ யார் என்பதை உலகத்துக்கு காட்டுவது, ஒரு நாடகம் நடித்தோமே ஒழிய நீ ஒரு பாவமும் செய்யவில்லை, அம்மே வா என்று கூப்பிட்ட போதுதான் அந்த இடத்தில் நின்று இந்த புனிதவதி தான் முதல் பெண்மணி, அந்த திருமுறை பாடியவள் என்றாள்,
முதல் முதல் இறைவனுக்கு தோத்திரம் சொன்னவர் காரைக்கால் அம்மையார். அவர் பாடிய பாடல் என்னவென்றால், சிவபெருமானை பார்த்து என்ன கேட்டார் என்றால், இறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். எனக்கு இனிமேல் பிறப்பு வேண்டாம், இறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். அப்படி பிறப்பு வேணும் என்று நான் திருப்பியும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும். இன்னும் பாடி நான் மகிழ்ந்து ஆடி அறவா உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று பாடிய அந்த செய்தியை சேக்கலார் பெரிய புராணத்தில் எடுத்து காட்டினான். காரைக்கால் அம்மையார் இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், கடவுளே இனிமேல் எனக்கு பிறப்பு வேண்டாம். அப்படி தற்செயலாக பிறந்தால் கூட நான் உன்னிடத்தில் என்ன கேட்கிறேன் என்றால், உனக்கும் எனக்கும் இடையில இருக்கிற அன்பு இறக்கக்கூடாது, இறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். தப்பித்தவரை நான் பிறந்தால் எனக்கு இந்த ஜென்மத்தில் இருந்த பக்தி அந்த ஜென்மத்திலும் இருக்க வேண்டும். நான் உன்ட்ட என்ன கேட்குறேன்டா, இப்போ எனக்கு ஒரு வரமும் வேண்டாம், உன் திருவடியின் கீழ் இருக்கிற வரத்தைத்தான். உன்ற காலுக்கு கீழே முயலகன் நசிந்து கொண்டிருக்கிறானே, அதுபோல் உன்னுடைய காலு கீழே இருந்தாலே எனக்கு போதும் என்று கேட்டான். அதனாலே வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுகின்ற கைலாய மலையோடு சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே வருகின்ற காரைக்கால் அம்மையாருடைய சரித்திரம் ஏன் தொடர்பட்டதென்றால், மனிதர்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினை, குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினை, வாழ்வியல்லே ஒரு படிப்பினை. அந்த படிப்பினை என்னவென்றால், கணவன் மனைவி எந்த சந்தேகமும் இல்லாமல் எல்லா உண்மைகளையும் சொல்லி பண்பாய் பக்தியாய் உயர்வாய் ஒற்றுமையாய் வாழ்வதற்கு புனிதவதியை அனுப்பி கடவுள் ஒரு தத்துவத்தை இந்த உலகத்துக்கு படைத்தான். எனவே அந்த தாய்க்கு கைலாச பேர் கடவுள் கொடுத்தார். எனவே கைலாச மலையை காட்டுகின்ற போதெல்லாம் இத்தனையோ வரலாறுகளை சைவ மக்கள் கற்றுக்கொள்வதற்காகத்தான் கோயில் திருவிழாவிலே கைலாச வாகன திருவிழா சிறப்புக்குரியது என்பதை கூறி பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், எல்லா செல்வங்களுடன் நீங்கள் வாழ வேண்டும், எங்கள் மண் சிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.